சிறுத்தை சிவா டைரக்ஷனில் நம்ம தலாஜித் நடிப்பில் உருவாக்கிய விஸ்வாசம் படம் வரப்போகிற பொங்கல் ரிலீஸ் ஆக போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ட்ரெய்லருக்காக தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலை இந்த படத்தோட எடிட்டர் ரூபன் அவர்கள் ட்ரெய்லர் பற்றின அப்டேட் ஒன்று ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோரி டு காட், கொலை மாசா ஒரு ட்ரெய்லர் ஆன் த வே, ஹேஷ்டாக் விஸ்வாசம் ட்ரெய்லர் ஜூன், ஹேஷ்டாக் விஸ்வாசம் திருவிழா அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ட்வீட் போட்டது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் ட்ரெய்லர் எடிட் பண்ணுறதுக்கான டேன்மேன் ஃபோட்டோஸையும் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோ இப்போ தல ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தியிருக்குது. அதுவும் கொலை மாசா ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி ஃபயர் இமேஜும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு கொலை மாசா இந்த ட்ரெய்லர் இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இந்த ட்விட்டுக்கு அப்புறம் இப்போ அதிகமாயிருக்கு. பொதுவாகவே ஒரு படத்தோட ட்ரெய்லர் ஒரு டீசர் ரிலீஸ் ஆகும்போது 24 hours அப்புறம் தான் இந்த டீசர் இவ்வளோ வியூஸ் வாங்கியிருக்கு, இவ்வளோ லைக்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட் ஏற்படுத்தும். அந்த வகையில் அஜித் ஃபேன்ஸ் டார்கெட் ஃபார் விஸ்வாசம் ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் தல ஃபேன்ஸ் விஸ்வாசம் ட்ரெய்லருக்கு எவ்வளோ வியூஸ் டார்கெட் பண்ணுறாங்க, எவ்வளோ லைக்ஸ் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் போடப்பட்டிருக்கு. அதில் லைஃப் டைம் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 million லைக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், வியூஸை பொறுத்த வரைக்கும் 24 hoursல 2 crores ப்ளஸ் வியூஸ் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 200k ப்ளஸ் கமெண்ட்ஸ் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. லைக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷத்தில் 100k லைக்ஸ், 10 நிமிஷத்தில் 200k லைக்ஸ்னு ஆரம்பிச்சு 24 hoursல 1.5 million லைக்ஸ் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த போட்டோல இவங்க வச்சிருக்க டார்கெட்டை இந்த விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லர் ரீச் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லருக்காக எந்த அளவுக்கு தல ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இந்த போட்டோ பார்க்கும்போதே தெரியுது. சோ ஓவர் கான்பிடன்ஸை தல ஃபேன்ஸ் இப்பவே சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் கொலை மாசா ஒரு ட்ரெய்லர் ஆந்தி வேலை இருக்கு. இந்த ட்ரெய்லர் December 30 அப்படின்னா 31st ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜய் நடிச்சு தீபாவளிக்கு விளையாட படம் சர்க்கார், இந்த படத்தை வச்சு விஜய் சேகர் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. தளபதி விஜய்க்கு தமிழகம் ஃபுல்லாக கட் அவுட் வச்சு அதில் பாலபிஷேகம்லாம் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் தல அஜித் நடிப்பில் விஸ்வாசம் படம் வெளியாக போகுது. இந்த படத்துக்கும் பல இடங்களை இப்போ கட் அவுட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே தளபதி விஜய்க்கு 175 அடிக்கு கட் அவுட் வச்சிருந்தாங்க. இப்போ தல அஜித் ரசிகர்கள் விஸ்வாசம் படத்துக்காக 200 அடிக்கு கட் அவுட் வைக்க முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. திருச்செந்தூரில் இதுக்கான பணி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சர்க்கார் படத்துக்காக விஜய் ரசிகர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் தாண்டி இப்போ விஸ்வாசம் படத்துக்காக அஜித் ரசிகர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த 2 நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்ட் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.